ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை, அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. செல்வமே, மனம் கலங்கி போயுள்ளா எனக்கு தெரியும், எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று. செல்வமே, உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் உன்னை சந்திக்கும் இடத்தில் ஏன் இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவதற்காக எழுந்துவிடு தங்கமே. உன்னோடு பயணித்து விட்டு, உன்னோடவே கூட வந்துவிட்டு, சாமர்த்தியமாக உன்னை விட்டு போனவர்களை தேடாதே. அவர்களுக்கான தேவை உன்னிடம் முடிந்திருக்கும். நீ எதற்காக வாடி உள்ளாய் என்று நான் சொல்வதில் சரிதானே? வாழ்க்கை பயணத்தில், உன் வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் கடவுள் அதனினும் வலியவர் என்பதை மட்டும் மறக்காதே. படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மாற்ற ஒரு நொடி போதுமே. எனவே நீ நம்பிக்கையோடு முன்னேறிச்சல், கடவுள் எப்போதும் உனக்கு கூடவே இருக்கிறார் தங்கமே. கண்மணியே, கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்து இருக்கிறான். அதனை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்று யோசித்து செயல்படு. நான் சொல்வது புரிகிறது தானே? யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல. நமக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான். கடவுளை நம்பு. கடவுள் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியும் தானே? ஆகாயத்தின் மேல் இருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான். மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். அவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள். பூமியில் வாழும்போது புகழையும் கொடுப்பான், பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். அவர்தான் கடவுள். நம்பு, ஏற்றுக்கொள். கடவுள் பூவில் கொஞ்சம் தேனையும் வைப்பான். அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வான், பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான். கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான். அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான். இதுதான் கடவுளுடைய வேலை. ஓடும் திறனை கூட்டுகின்ற காலுக்கை மானுக்கு கொடுப்பான், பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்தில் எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான். அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். தவம் பல செய்தால் கேட்பதையும் கொடுப்பான். அதனையே சரிகட்டி நடந்தால் கொடுத்ததை பறித்து விடுவான். கடவுள் அப்பேற்பட்டவர். புரியாதவனுக்கு புதிராக இருப்பவர், தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பார். கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான், தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். நீ கடவுளை பற்றி இன்னும் சரியாக தெரியாமல் இருக்கிறாய். எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்று அவருக்கு தெரியும். அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. மாளிகையில் வாழ்பவன் கூட ஆயில் அற்பமாய் முடிந்துவிடும். சாலையோரன் வாழ்பவன் நூறாண்டு வாழ்வான். பின்னிருந்து இயக்குவது கடவுள்தானே. உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பவன் தான் கடவுள். நம்பு தங்கமே, நம்பு. நீ சந்திக்கும் சூழ்நிலைகள், நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை எப்போது நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் அதனால் ஒரு கலவரம் தெரிகிறது. சாதாரண கலவரம் அல்ல, உன்னை குழப்பிக் கொண்டிருக்கும் கலவரம். எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உனக்கு நல்லது செய்யவே நான் உன் கூட வந்திருக்கிறேன் தங்கமே. இப்போது இல்ல சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று பயப்படுகிறாய். நம்ம இதே நிலையில் சாயப்பா வைத்து விடுவாரோ என்று பயம் வந்துவிட்டது. இது உன் முகத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. நீ படும் துயரத்தை நான் அறியாமல் இருப்பேனா?
அப்போ ஏன் தீர்வுகளை இன்னும் தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தான் உன்னிடம் வந்துள்ளேன். நான் கூறுவது சாதாரண வாக்கல்ல, சத்திய வாக்கு. சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, பழிக்க போகும் வார்த்தைகள். ஒரே ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்குது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். உனக்கு கூறியதை நிச்சயம் நான் நிறைவேற்றவும் செய்வேன். இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பலிக்கத்தான் போகுது. அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் உன் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீணாகாது. கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும். தங்கமே, மிக விரைவில் அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. பிரச்சனைகள் குறித்து கவலைப்படாதே, பயப்படாதே. ஆனாலும் நீ உன் மன உளைச்சலுக்கு பிரச்சனைகள் குறித்து பயப்படாதே. உன் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீணாகாது. கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்தோடு நிகழும். இதில் எந்த ஐயமும் வேண்டாம். மிக விரைவில் அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. பிரச்சனைகள் குறித்து பயப்படாதே. ஆனாலும் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாய். ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு. என்ன செய்ய போகிறோம் என்று இப்போது கலங்கி கொண்டிருக்கிறாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இளைப்பாற உனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும். அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு. உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் வழித்துணை நான் தான். என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள்? கரங்கொவித்து சாயி என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கிறேனே. உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறேன். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உன் வேண்டுதல் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே சாயப்பா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும்னு சொல்றீங்களே தவிர காரியத்தில் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே. ஏன் இவ்வளவு தாமதம்? எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய். எதிர்காலத்தில் நீ அழுது கொண்டே இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன். நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நான் உனக்கு அதற்கேற்றார்போல் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்கணும்னு எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். விரைவில், அதிவிரைவில் உன் வேண்டுதல் நடக்கும் தங்கமே. நான் சொல்லியது அனைத்தும் உனக்கு பலிக்க போகும் வார்த்தைகள். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.